2013 வருடத்தோட முதல் 6 மாதங்கள் ரெஜைன் மூவிஸ் பேனருக்கு நல்லதா அமைஞ்சிருக்கிறதாகவும் அந்த பேனர் மூலமா வெளியிடப்பட்ட படங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி மற்றும் சராசரியான வெற்றிகளை பெற்றிருக்கிறதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இரண்டாம் பாதியில இயக்குனர் சுசீந்திரன் அவர்களோட ஆதலால் காதல் செய்வீர், நடிகர் ஜீவாவோட என்றென்றும் புன்னகை, உதயநிதி அவர்களோட மனைவியான கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ணியிருக்க வணக்கம் சென்னை மற்றும் உதயநிதி அவர்கள் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க இது கதிர்வேலன் காதல் ஆகிய திரைப்படங்கள் அந்த பேனர் மூலமா ரிலீஸ் ஆகப்பட போகுது. முதல் 6 மாதங்கள்ல அதிக வசூல பெற்ற திரைப்படம் சசிகுமார் அவர்கள் நடிச்சிருந்த குட்டிப்புலி திரைப்படமாம். ரூபாய் 9 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் இதுவரைக்கும் 18 கோடிகள் வசூல் செஞ்சிருக்கிறதாகவும் ஆனா இன்னமும் கூட இணையதளத்துல இருக்க சில ஸ்மார்ட்டான நபர்கள் அந்த படத்தோட வெற்றியை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் அவங்களோட அறியாமைன்னு உதயநிதி ஸ்டாலின் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காரு.